மருத்துவமனைகள் நர்சிங் ஹோம்கள் ஆக்சிஜன் தேவைக்கு 104 என்ற எண் மூலம் 24 மணி நேரமும் கால் சென்டர் திறக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் அஜ்மல் இணைப்பில் இணைகிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் அஜ்மல், கூடுதல் தகவல். அபிராமி, தற்பொழுது கொரோனா வைரஸின் பாதிப்பானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதனை கட்டுப்படுத்த பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இருந்தபோதும் மருத்துவமனை என்று பார்க்கும்போது ஆயிரக்கணக்கான மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த அவர்களுக்கு முக்கிய தேவையாக இருக்கிறது என்று பார்க்கும்போது ஆக்சிஜன் வசதி தான் முக்கிய தேவையாக உள்ளது. பல்வேறு மாநிலங்களில் தற்போது ஆக்சிஜன் வசதி பற்றாக்குறை உள்ள நிலையில் தமிழகத்தில் அந்த நிலை இல்லாத நிலையில் தேவையான கையிருப்பானது தமிழகத்தில் உள்ளது. இந்த நிலையில் தமிழக சார்பாக தற்போது ஒரு செய்தி குறிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அது குறிப்பாக பொறுத்தவரைக்கும் மருத்துவமனைகள், நர்சிங் ஹோம்கள் போன்ற COVID-19 சிகிச்சை அளிக்கும் இடங்களில் மருத்துவ ஆக்சிஜன் தேவை உயர்மனை என வரும் காலங்களில் உயர்மனை எதிர்பார்க்கப்படுவதாகவும், இந்த நிலையில் தான் மாநில ஆக்சிஜன் உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் அதன் உற்பத்திக்கான வழிமுறைகளை கண்டறிய அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் கிடைப்பதை அதிகரிப்பதற்காக மருத்துவ ஆக்சிஜனை ஏற்றி செல்லும் தேங்க லாரிகள் விரைவாக மருத்துவமனைகளை வந்தடைய தேவைப்படும் இடங்களில் காவல்துறை பாதுகாப்பு வழங்கப்படுகிறது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அத்தகைய மருத்துவமனைகள், நர்சிங் ஹோம்களில் ஏற்படும் மருத்துவ ஆக்சிஜன் வழங்க தொடர்பான சிக்கலை தீர்க்க கட்டுப்பாட்டு அமைப்பையும் தற்போது தமிழக அரசு சார்பாக ஏற்படுத்தப்பட்டுள்ளது. 24 மணி நேரம் இயங்கும் வகையில் கால் சென்டரை தற்போது தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ளது. மருத்துவ ஆக்சிஜன் பற்றாக்குறையை எதிர்கொள்கிற தமிழ்நாட்டிலுள்ள மருத்துவமனைகள், நர்சிங் ஹோம்கள் உடனடியாக 104 என்ற எண்ணிற்கு உதவிக்கு அழைக்கலாம் என்றும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிராமி. அஜ்மல், இந்த 104 என்ற கால் சென்டர் வந்து எப்பொழுதிலிருந்து தொடங்கப்பட உள்ளது? அபிராமி, தற்பொழுது அந்த மையத்தை பொறுத்தவரைக்கும் உடனடியாக தொடங்கப்பட்டுள்ளது. தற்போதைய உள்ளிருந்தே அது தேவையானது தற்போது செயல்பட்டு இருப்பதாகவும், எந்த மருத்துவமனையில் தற்போது ஆக்சிஜன் வசதி பற்றாக்குறை ஏற்பட்டுகிறதோ உடனடியாக தொடர்பு கொண்டால் அவர்களுக்கு உடனடியாக ஆக்சிஜன் ஏற்படுத்தி கொடுக்கப்படும் என்று தமிழக அரசு வெளியிட்டுள்ள அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அபிராமி, ஆக்சிஜன் தேவைக்கு 104 என்ற எண் கொண்ட கால் சென்டர் 24 மணி நேரமும் இயங்கும் என்று தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்களுக்கு நன்றி அஜ்மல்.